உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஒரு கவிதை. இந்த கவிதையின் தலைப்பு மனிதம். அதாவது சில நெருங்கிய மனிதர்கள் நம்ம கூடவே பயணப்படுவாங்க, ஆனால் அவங்க நம்ம கூட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல்பாடு வந்து நம்மளுக்கு தீமை தரக்கூடியதாக தான் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அவங்க அந்த வேலையை தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்காக இந்த கவிதை. இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ கவிதை மனிதம். நல்லவன் போல் பேசி நன்மை தரும் வார்த்தைகளை வீசி மற்றவர் வறுமையை தனதாக்க நீ செய்யும் முயற்சி சிறப்புடையது. வாழ்த்துகிறேன் உம்மை வஞ்சி புகழ்ச்சியால். இருப்பினும் நீ பின்னும் சிலந்தி வலையில் சிக்க நான் ஒன்றும் விட்டில் பூச்சி அல்ல. என்னை வஞ்சனையால் வீழ்த்தி நீ ஜெயிப்பாய் என்றால் அது உனக்கான வெற்றி அல்ல, நான் உமக்கு இடும் பிச்சை. நீர் முறையற்றவன் என தெரிந்தும் உம்முடனான என் பயணம் என் வாழ்வியல் அனுபவத்திற்காகவே. என்னை சிறு பொறி கொண்டு அடைத்து விடலாம் என நீ எண்ணுவதற்கு நான் ஒன்றும் உம் வீட்டில் துள்ளி குதிக்கும் எலியல்ல. நான் கட்டற்ற கடல் அலை என்பதை உமக்கு காலம் உணர்த்தும். அடங்கியே கிடத்தலை விட ஒருமுறை சீறி விடுதலை சிறப்பு என்ற குணம் கொண்டவன் நான். இப்படிக்கு கவிஞர் ரவி. கவிதையை கேட்டு ரசித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கவிதையில் சந்திப்போம்.